டைரக்டர் ராம் பிரகாஷுடைய முதல் படம் தமிழுக்கு என் ஒரு டலித்துவம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை டீட்டெயில் பண்ண அந்த விதம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஸ் ஏ ஃபில்ம் மேக்கராக மிகப்பெரிய பேர் கிடைக்கும் ராம் பிரகாஷுக்கு. ஏன்னா ஒரு சின்ன கண்டென்ட்டை இவ்வளோ டீட்டெயிலாக எனான்ஸ் பண்ணி சொல்கிறது இருக்குதுல்ல. ஸோ எல்லா நாளுமே மல்டி கேமரா, அதனால் வந்து எடிட்டிங்கில் அவருக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. நல்ல டைம் எடுத்து பொறுமையாக நிதானமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாக மிக பயங்கர கடுமையாக உழைச்சது இன்னொரு டீம்னா வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ். ஏன்னா 60 நாளுமே வந்து ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ்க்குமே டூப் இருக்கணும். போலீஸாக இருக்கட்டும், ராபரிஸ் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு இந்த படத்தில் வராங்க. எல்லாருக்குமே டூப் பண்ணியிருந்தாங்க, நிறைய இன்ஜுரிஸ். பட் அந்த ஃபைட் மாஸ்டர்ஸுடைய அந்த அர்ப்பணிப்பு இருக்குல்ல, இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பு இல்லை ஃபைட்டர்ஸ்க்கு. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நமக்கு அந்த கார்லாம் மேலே பறக்கும் போது எனக்கு நான் அப்படியே ஒரு நிமிஷம் திரும்பிக்கிட்டேன். அது கார் லேண்ட் ஆகி பெட்ரோல் டேங்க் உடஞ்சி அது அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபைட்டர் வெளியே வரும்போது எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. பட் அந்த ஒரு உயிரை பணைய வைக்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சே அவர் பண்ணுற அந்த விஷயம் வந்து அது பெரிய கிரேட்டான ஜப். சினிமாவில் வந்து உயிரை பணைய வைக்கிற ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபைட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து எனக்கு டூப்பாக நடித்த முத்து, விக்ராந்த் முத்து டூப்பாக நடித்த கலை, ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு பாயிண்டில் இந்த படம் பார்த்துட்டு ஒரு 60-70% முடியும் போது எப்பயுமே இப்போ நிறைய ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட் காப்பி கொடுத்தா அதை திரும்பி ரிட்டன் அந்த ஃபஸ்ட் காப்பி முழுசாகவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய படம் வந்து அந்த முழுசாக படம் கொடுக்காதனாலே படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஆனால் ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு மேலே ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படம் நல்லா இருக்குது சார், இந்த படம் ஓடும், எனக்கு பிடிச்சிருக்கு, நீ செலவு பண்ணுங்கள் அப்படின்னு அவருடைய நம்பிக்கை, அந்த ஒரே அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த படம் ஓடணும், மோகன் சாருக்காக இந்த படம் ஓடணும். ஏன்னா மோகன் சார் வந்து எல்லா தயாரிப்பாளருக்குமே முதல் படம் தயாரிக்கும் போது அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்களோ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அவர் இந்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் பட்சத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், 100% ஒரு இயக்குனருக்கான ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பார்னு நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ சசிகுமார் சாரை வச்சு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. சலீம் படத்துடைய டைரக்டர் நிர்மல் பண்ணுறாரு, அதுவும் நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல ப்ராஜெக்ட், நல்லா வரும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அஸ்னைட்டஸ், ஏன்னா வந்து இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஸ்டீரியல்லையும் நடக்கும். ஒரு சீன் கூட வந்து என்ன சொல்கிறதுனா வந்து ரொம்ப லோன்லியாக அப்படின்னே இருக்காது. ஏன்னா பேங்கில் ஃபஸ்ட்டு ஷாட்டே பேங்கில் வந்து அந்த ராபரி பண்ணிவிட்டு ஒட்டஞ்சு கன் ஷாட்லேருந்து படம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கதை ஸ்டார்ட் ஆகும், எண்டு ஃப்ரேம் வரைக்கும் பரபரப்பாக இருக்கும். ஸோ எல்லா சீன்லேயும் க்ரௌடு இருக்கும், எல்லா சீன்லேயும் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ எஸ்டீரியல் ஒரு 80% எஸ்டீரியலாக தான் இருக்கும். அப்போ என்னென்னா எல்லா சந்திலையும் அங்கங்கே ஒரு 10 அஸ்டினேட் வேலை செஞ்சாகணும். ஒருத்தரும் கூட வேடிக்கை பார்க்காம, ஏன்னா ஊரடங்கு உத்தரவு போட்டிருப்பாங்க, யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் அஸ்டினேட்டர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குதுல்ல, ரொம்ப அழகாக வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இது வந்து சும்மா பேடை எடுத்துக்கிட்டு கிளாப்பை கையில் வச்சுட்டு கேமரா பக்கத்தில் நிற்கிற ஜாப் கிடையாது, ரன்னிங்லேயே இருக்கணும். ஸோ அங்கே கேரவன் கூட கிடையாது, ஏன்னா வந்து ஒரு அஸ்டினேட்டர்ஸ் தான் வந்து ரூமில் இறக்கி விடுவாங்க, ஷார்ட் அடினா மறுபடியும் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுடைய ரொம்ப அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள ஒரு முழுமையான இயக்குனராக மாற்றுன்னு நான் நம்புகிறேன். தென் இந்த படம் நான் வந்து வித்தவுட் சவுண்ட் வித் சவுண்டுன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டைலாக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. 2 ஹவர்ஸில் இந்த படம் எவ்வளோ நேரம் டைலாக் வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 நிமிஷம் டைலாக் வந்தால் பெரிய விஷயம். மீதி இருக்கக்கூடிய 1.5 மணி நேரமும் டைலாக்கே கிடையாது. ஸோ அப்போனா வந்து எஃபெக்ட்லேயும் ரீரெக்கார்டிங்லேயும் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டணும். ஸோ அதை வந்து முழுமையாக வந்து மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு, மிக்சிங் பண்ண உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய ஒவ்வொரு டெக்னிஷியன்ஸுமே வந்து ஒன் ஆஃப் த பார்ட், எல்லாமே ஒரு எப்படின்னா ஆன் ஸ்பாட்லேயே இருப்பாங்க. வனராஜனாக இருக்கட்டும், விஜய் கேமராமேனாக இருக்கு, ஏன்னா கேமராமேன் தோல்ற தூக்கிட்டே ஓடிட்டே இருந்தா அப்படி கேமராமேன்லாம். ஸோ அவருடைய ஒர்க்கு பிடிச்சி நான் இம்மிடியட்டாக நான் என்னுடைய சாம்பியன் படத்தில் நான் கமிட் பண்ணேன். ஃபுட்பால் படத்தில் தினேஷ் மாஸ்டரையும் அந்த படத்தில் நான் கமிட் பண்ணேன். ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கு வந்து அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்துடைய காஸ்டியூம் டிசைனர், ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு அழகாக ஒரு டோன் பிடிச்சி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த காஸ்டியூம் போடும்போது எனக்கு என்ன பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு காஸ்டியூம், நான் எப்போயுமே ரொம்ப லைட் கலர் ட்ரெஸ்ஸை இப்படி போடுவேன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, கசமுசான்னு இருக்குன்ட்டு.
பட் அது போட்டு பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. அஸ் ஏ காஸ்டியூம் டிசைனர் கலை அந்த அவங்க வந்து வந்திருக்காங்களான்னு தெரியல. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 200% இந்த படம் ஒரு வெற்றி படம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 20 வெற்றி படம் வர்றது பெரிய விஷயம். 300 படங்களில் அந்த 20 படத்தில் இந்த ஒரு படம் வெற்றி படமாக இருக்குன்னு 100% நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த படத்தில் மிஸ்கின் சரோடையும் விக்ராந்தோடையும் நடித்ததுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பு வினோத்குமார், மோகன் சார் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சார்னா ஒரு 2 மணி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படி. ஸோ உண்மைக்குமே வந்து மோகன் சாருக்கு ஒரு பெரிய ரைட் ஹேண்டட் மாதிரி இந்த படத்தில் ரொம்ப பிஸ்னஸ் சைடாக இருக்கட்டும் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து அதுலியாக்கு எனக்கும் காம்பினேஷன்ஸு எல்லாருமே வந்து எல்லா எனக்கும் விக்ராந்துக்கு தான் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். மீதி எல்லாருக்குமே காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்னா வந்து எனக்கும் அதுலியாக்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் சீன்ஸ் தான் நான் படத்தில் பேசின டைலாக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த டைலாக் கிடையாது. ஸோ அவங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த டைலாக் சீக்வன்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப டஃப்பான சீன். தேங்க்யூ மறுபடியும் நான் ஒரு இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய பேர் கிடைக்கும். இந்த படத்தை வாங்கி வெளியிடுறவங்களுக்கும் பேர் கிடைக்கும். இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.